அம்மனை கொண்டாடக்கூடிய மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி. மகாவிஷ்ணு மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொன்னார். அதே போல் மாதங்களில் நான் ஆடியாக இருக்கிறேன்னு மகாசக்தி சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் வரும் முக்கியமான பண்டிகை தான் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் எப்பொழுது வரும்னா ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை முடிஞ்சு வளர்ப்பிற ஆரம்பிக்கும். இந்த வளர்ப்பிற நாளில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரும் வெள்ளிக்கிழமை வருவது தான் வரலட்சுமி விரதம். எந்த வீட்டில் வரலட்சுமி விரத பூஜை வந்து செய்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாள். வந்தது மட்டும் இல்லாமல் அங்கேயே வாசம் செய்வாள். நம்ம வீட்டில் வரும் மகாலட்சுமி சும்மா இருப்பாளா? நம்ம படும் கஷ்டத்தை பார்த்துட்டு அப்படியே விட்டுடுவாளா என்ன? இதுவரை நம்ம பட்ட துக்கங்களையும் கஷ்டங்களையும் போக்கி அருள்வாள் தேவின்னு புராணம் சொல்லுது. இந்த நாளை மறக்காமல் பூஜையே செய்திருங்க. தாலி வரத்தை தந்து மாங்கல்ய வாழ்வு தரும் மகத்தான பண்டிகை இது. இதை மறக்காமல் கண்டிப்பாக செஞ்சுருங்க. இந்த பூஜையை எப்படி செய்யணும்னா, முதல் நாளான வியாழக்கிழமை அப்போவே வீட்டை நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. பூஜை அறையையும் சுத்தப்படுத்திக்கோங்க. சுவாமி படங்களை தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு தயாராக வச்சுக்கோங்க. பூஜை அறையில் விளக்கு தாம்பலங்களையும் நல்லா தேய்ச்சி வச்சு தயாராக வச்சுக்கோங்க. இப்போது எந்த பூஜை நம்ம செய்கிறதா இருந்தாலும் முதல் வணக்கமும் முதல் வழிபாடும் நம்ம யாருக்கு தருவோம்? நம்ம விநாயகர் பெருமாளுக்கு தான். அதனால் முதலில் வந்து பிள்ளையாரை வந்து வணங்கணும். அப்பா பிள்ளையாரப்பா, இந்த வரலட்சுமி விரதத்தை உன்னை கும்பிட்டு தான் நான் ஆரம்பிக்கிறேன். நீ தான் இந்த பூஜையை நல்லபடியாக நடக்கணும், எனக்கு துணையாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம பிள்ளையாரப்பா பூஜைக்கு நமக்கு துணையாக எப்போவுமே இருப்பார். இப்போது நிலவாசலில் ஒரு கோலமோ, எங்கே நீங்கள் சாமியை வைக்க போகிறீங்களோ அங்கே ஒரு கோலமோ போட்டுருங்க. இப்போது சுத்தப்படுத்தி வச்ச தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசியை பரப்பி வைங்க. பரப்பி வச்ச அரிசி மேலே கலசத்தை வைங்க. கலசமானது செம்பாவும் இருக்கலாம், இல்லைனா வெள்ளியாக கூட இருக்கலாம். பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களெல்லாம் அதில் வைக்கணும். அடுத்தது நெய்வேத்தியத்திற்கு லட்டு இல்லைனா இனிப்பு பலகாரம் ஏதாச்சும் ஒன்று, இல்லைனா தயிர், தேன், நெய், கற்கண்டு, கொழுக்கட்டை, பசும்பால் கூட நெய்வேத்தியமாக வைக்கலாம். இப்போ பூஜைக்கு தேவையானவை தயாராக நம்ம வச்சுருக்கணும். அம்மனை வைக்க போகிற கலச சொம்பில் சந்தனம் பூசணும். அதுக்கப்புறமா அம்மன் முகத்தை வரைகிறதா இருந்தால் வரையலாம், இல்லைனா கடையில் கிடைக்கிற அம்மன் முகத்தை வந்து வாங்கி பதியலாம். கலசத்துக்குள்ளே தேவையான அரிசியை போட்டுடணும். அதுக்கப்புறம் அது வாய்ப்பகுதியை சுற்றி மாவிளைகளை வச்சிடணும். நடுவில் தேங்காயை வைக்கணும். அந்த தேங்காய்க்கு மஞ்சளை பூசி குங்குமம் பொட்டாக இட்டு பூ வைக்கணும். இப்போது அம்மனோட முகத்தை நீங்கள் பதியிறதா இருந்தால் இந்த டைமில் நீங்கள் அம்மனை வந்து ஆடை அலங்காரம் அப்புறம் நகைகள்லாம் எது வந்தாலும் சரி போட்டுட்டு அவங்கள அழகுபடுத்திக்கலாம். இப்போது வீட்டு வாசலில், அதாவது நிலவாசலில் நின்று வெளிப்பக்கத்தை பார்த்து கற்பூர ஆராதனையை காட்டணும். அப்போது மகாலட்சுமியே, எங்கள் வீட்டு குலவிளக்கே, எங்கள் வம்ச விருட்சமே, கருணை கொண்டவளே, எங்கள் வீட்டுக்கு வாத்தாயே தேவின்னு லக்ஷ்மியே மகாலட்சுமியே அழைக்கணும். நம்ம அழைச்சா வராமல் இருப்பாளா நம்ம அன்னை? வந்து விட்டாள். இப்போது பூஜை அறைக்கு போய் கலசத்துக்கு எதிரே உட்கார்ந்து கொண்டு ஆவாகனம் செய்து மகாலட்சுமியை மனதார வேண்டணுங்க. இது எல்லாமே நீங்கள் வியாழக்கிழமையே பண்ணிடணும். இப்போது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை உண்ணாமல் விரதம் இருந்து பூஜை அறைக்கு போய் கலசத்துக்கு எதிரே உட்கார்ந்து கொண்டு ஆவாகனம் செய்து மகாலட்சுமியை மனதார வேண்டுங்க. கலசத்துக்கு பூக்களும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்யுங்க. அவள் மனம் குளிர குளிர பூஜைகள் செய்யணும். சோஸ்திரம் சொல்லுங்க. லலித சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்க. இதுக்கப்புறமா நோன்பு கயிறை வந்து கும்பத்தின் மேலே, அதாவது கலசத்தில் மீது சாற்றுங்க. இதோட லக்ஷ்மி அஷ்டசோத்திரம் சொல்வது ரொம்பவே விசேஷம். தனம், தானியம் முதலான ஐஸ்வர்யங்கள்லாம் பெருகும். இது கூட 108 போற்றிகளையும் சொல்லி மகாலட்சுமி தாயாரே ஆராதனை செய்யுங்க. தாயே, எங்கள் வீட்டில் எல்லா செல்வங்களையும் தந்து எங்களை இன்னல்களில் இருந்து காத்தருளுவாய் என்று மனமுருகி வேண்டிக்கோங்க. அடுத்து பூஜையை நிறைவு செய்யும் பொருட்டு உங்கள் வீட்டில் மூத்த சுமங்கலிங்க இருந்தால் அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு அவங்கள நமஸ்கரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நோன்பு சரடை கையில் கட்டிக்கோங்க. வரலட்சுமி பூஜையில் மகாலட்சுமியோட அருளையை நம்ம பெறணும்னா மந்திரங்களும் சோஸ்திரங்களும் இருக்குது. அதில் முக்கியமான லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம் சொல்வது வந்து மிகவும் நல்லது. வாழ்வில் வந்து நல்லதையெல்லாம் தந்தருளும். வரம் தரும் வரலட்சுமி விரதத்தை வந்து ஆத்மாத்தமாக செய்யுங்க. அன்னை மகாலட்சுமி வந்து அருளும் பொருளும் தள்ளி தருவா உங்களுக்கு.
அன்று மாலையோ இல்லைனா மறுநாள் காலையிலேயோ வரலட்சுமி அம்மனுக்கு எளிமையாக ஒரு பூஜையை பண்ணிட்டு அலங்காரத்தை எடுத்துடலாம். பூஜைக்கு பயன்படுத்தின பச்சரிசி தேங்காவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கலோ பாயாசமோ செஞ்சு கடவுளுக்கு பிரசாதமாக செய்யலாம்.